ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு, மொபைலு, ஸோ அந்த மாதிரி வாட்சஸ்ஸு, ஸ்பீக்கரு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ 10ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா வர 39ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்டெஸ்ட் போய்கிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் டெக் கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும்தான். நீங்கள் டெக் கிரியேட்டராக இல்லை ஆனால் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அது எப்படி ஜாயின் பண்ணுறது, என்ன மாதிரி பண்ணால் நீங்கள் வந்து டெக்கரேட்டராக உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த என்கிட்ட அந்த டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டு என்ற நீங்கள் டெக்கரேட்டராக இது பண்ணிக்கலாம், ஆன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் டெக்கரேட்டர் ஆல்ரெடி இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது நம்ம சொல்ல போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்கும் ஃபஸ்ட் நம்ம பார்த்துலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்ஃபுல் ஃப்ரிட்ஜு தராங்க. செகண்ட் ப்ரைஸஸாக வந்து பார்த்திங்கன்னா என்னது நார்சோ 5i ஏதோ ஒரு மொபைலு. தேர்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. ஃபோர்த் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா போட் ஸ்மார்ட் வாட்ச். ஓகே, ஸோ ஸ்மார்ட் வாட்ச் திட்டத்தில் ஒரு 3000-4000 சம்திங் வரும். அந்த பார்த்திங்கன்னா அமேசான் கிஃப்ட் வாட்சர் கொடுக்குறாங்க. அது மேபி வந்து ஒரு 500-1000 கூட இருக்கும். ஸோ அஞ்சாவது ப்ரைஸாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. 1000 முடியும் கொடுக்குறாங்க. ஆனால் பிரச்சனை இல்லை, எப்படி பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் ஏன் பண்ணால் கூட நமக்கு போதும் தான். இப்போதைக்கு இந்த ஹேஷ்டேக்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே உண்டு. இதை வந்து கரெக்டாக ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணால் அது என்ன மாதிரி ப்ரொசீஜரும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதோட ரூல்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ஹேஷ்டேக்கில் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிருக்கணும். ஸோ என்ன ஹேஷ்டேக் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ பொருந்தும் ஹேஷ்டேக் மட்டுமே பரிசீலிக்கப்படும். அதாவது நீங்கள் ஒரு ஆப் ரிவ்யூ பண்ணிங்கன்னா அந்த ஆப் ரிவ்யூக்கு சம்மந்தமான ஹேஷ்டேக் இருக்கணும். ஓகே, ஸோ அதை நான் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணணும். டூப்ளிகேட் அல்லது மறுபதிவு செய்யப்பட்ட இருக்கைகள் கருதப்படாது. அதாவது நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஹேஷ்டேக் சம்மந்தமில்லாத ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரைஸில் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெற்றியாளர்கள் தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது வின்னிங் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அதிகபட்ச வீடியோக்களை லோகோவுடன் பதிவிடும் நபர் வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்படுவார். நீங்கள் போடக்கூடிய வீடியோஸ் ஆர் போஸ்ட்டு எல்லாத்துலேயுமே உங்களோட லோகோ இருக்கணும். பிகாஸ் லோகோ இருந்துச்சுனா தான் உங்களுடைய போஸ்ட்டுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு எஃபோர்ட் போட்டு இதுக்காண்டி நீங்கள் பண்ணிக்கிங்கன்னு தெரியும். பிகாஸ் நீங்கள் லோகோவே இல்லாமல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பிகாஸ் அதை கருதப்பட மாட்டாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி போட்ட கணக்கில் வந்துடும். ஸோ அதனால் வந்து எல்லா வீடியோஸ்லேயும் சரி இல்லை இதுலேயும் சரி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லோகோ மஸ்ட்டு இருக்கணும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஓகே, ஸோ கேம் சாரி கேம்பெயின் முடிந்து 2 நாள் கழித்து வின்னர் சம்மிட் பண்ணும். ஸோ இந்த கேம்பெயின் வந்து இப்போ 31ஆம் தேதி முடியுது அப்படின்னா, அந்த 31ஆம் தேதி முடித்து ஒரு 2ஆம் தேதி இல்லை 3ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வின்னர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மோஸ்ட் தமிழ் அந்த இந்த ஏஜிடி ஸ்பார்லேட்டர் இருக்குங்க, இல்லாட்டி மோஸ்ட் தமிழ் இந்த இதுலேயே மெசேஜ்லேயும் வந்து வந்துடும். ஸோ மேக்ஸிமம் நான் உங்களுக்கு எல்லாமே நான் ஷேர் பண்ணிடுவேன், இல்லைனாலும் உங்களுக்கு நான் இது பண்ணி சொல்லிடுவேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஓகே, இப்போ எந்தமாரி ஹேஷ்டேக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இருக்க பாருங்கள், ஸோ வாகனம் மோஷன் வீடியோ, அதாவது வாகனம் மோஷன் வீடியோனா உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஆமாம் அதை கிளிக் பண்ணி காமிச்சாலும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டாது. இந்த ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக இருப்பேன் தெரியுமா, அவங்களும் இதில் போஸ்ட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் மொபைல் ட்ரிக்ஸு, இப்போ கம்ப்யூட்டர் மொபைல் ட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஹேஷ்டேக்கில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். இந்த எல்லா ஹேஷ்டேக்கோட லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப மோஷன் வீடியோ. ஸோ தொழில்நுட்ப மோஷன் வீடியோனா, ஸோ அது என்னமாரி உங்களுக்கு நான் இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன், அது எனக்கே தெரியல, ஒரு தடவை பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது, இந்த பிராண்டோட அனிமேஷன்ஸ் வீடியோன்னு சொல்லுவாங்க, அந்த அனிமேஷன் வீடியோன்னு சொல்லுவாங்க, அதுதான் தொழில்நுட்ப மோஷன் வீடியோ. இந்த ஒரு மொபைல் இருக்குது, அந்த மொபைல் அப்படியே சுற்றும் 3D ஃபார்மெட்டில், அந்த மாதிரி அனிமேஷன்ஸ் வீடியோ. சின்னமாரி வந்து ஆல் இன் ஆல் ஆப்ஸ் ரிவ்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ண போகிறது. பிகாஸ் நம்ம ஆப்ஸ் ரிவ்யூ தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த ஹேஷ்டேக் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இது எல்லாத்தோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிங்க. ஸோ கேஜெட் ஒப்பீடு, ஸோ கேஜெட் ஒப்பீடுனா இந்த மொபைல் வாங்காதீங்க, இந்த மொபைல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷன்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு ப்ராடக்டை பற்றி அந்தது இது பண்ணிக்கலாம். எல்லாமே இதில் தான் வரும். ஸோ ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ், ஸோ ஃப்ரீ ஃபயர் கேமிங் வீடியோஸும் நீங்கள் இதில் இது பண்ணி போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் வீடியோ கேம்ஸ், ஓகே, ஸோ ஆன்லைன் வீடியோ கேம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இதில் நீங்கள் இது பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் காமிச்சது தான். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் மற்ற போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நான் அது பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ, பாய்.